நான் முன்னாடி இருந்து எப்பவுமே சொல்லிட்டு போறேன், ஆக்டர் அண்ட் டைரக்டரோட ரிலேஷன்ஷிப் வந்து அது ஜஸ்ட் ஃபார் தட் ப்ராடக்டா இருக்காது. ஏன்னா நம்ம நிறைய அப்சர்வ் பண்ணுவோம் அந்த ஆக்டரை. ஐ மீன் காலையிலேருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்போம். அவங்க என்ன மாதிரி இருக்காங்க, என்ன மேனரிசம் இருக்குது, என்ன பண்ண வைக்கலாம் அப்படின்னு. லைக் வைஸ் ஒவ்வொரு ஹீரோவும் அந்த டேரக்டரை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் அந்த ஒரு கேரக்டர் ஒன்று கண்டுபிடிச்சிடாரு. ஸோ வாட் நாள் ஹீடர்ஸ் என்னென்னலாம் பண்ணிட்டுருக்காங்க எப்படி என்னென்னு. ஸோ அந்த அப்சர்வேஷன் வந்து இட்ஸ் அ ட்ராவலில் ஒரு வருஷமாக நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே வித் அவங்க கூட தான் இருந்திருக்கோம். அண்ட் ஆப்வியஸாக லாஸ்ட் ஷார்ட் சொல்லி எல்லாம் போகும்போது இட் வாஸ் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருந்தது. பட் இன் ஒன் வே திருப்பி இப்போ படம் பார்க்கும்போது காஷ்மீரில் பட்ட கஷ்டம்லாம் கண்ணுக்கு தெரியல. பாருங்க, டன் சம்திங் நைஸ் அப்படிங்கிற பரவாயில்ல. கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் இட்ஸ் வர்த் இட்.